நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு பேங்க் எம்ப்ளாயும் உங்களோட ஓடிபி, சிவிவி, கார்டு டீட்டெயில்ஸ் ஒருபோதும் கேட்க மாட்டாங்க. யாருக்கிட்டையும் இதை பற்றி எந்த நேரத்திலையும் ஷேர் பண்ணிக்கிறாதீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்தியன் பேங்க்கில் ஏடிஎம் கார்டை வச்சு எப்படி ஏடிஎம் மிஷினில் அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஏடிஎம் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போன உடனே வெல்கம் டு இந்தியன் பேங்க் காமிக்கும். உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து இன்புட் பண்ணுங்கள். ப்ராசஸ் முடியாமல் ஏடிஎம் கார்டை வெளியில் எடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் லோட் ஆன உடனே உங்கள்கிட்ட பின் இருந்தால் கன்னியூ பண்ண சொல்லும். ஸோ கன்னியூ கொடுத்துருங்க. இப்போதைக்கு இந்த மிஷினால் ரிசிப்ட் வந்து பிரிண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கேஷ் டெபாசிட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் அடிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் அக்ரிங்கிறத கொடுத்துருங்க. கரண்ட் அக்கௌண்ட்டாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக கொடுத்துருங்க. நம்ம பெரும்பாலும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களோட பர்சனல் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் கண்ணி கொடுங்க. கண்ணி கொடுத்த உடனே பணம் டெபாசிட் பண்ணுறத அந்த அதோட கேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பணத்தை வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். அப்படி க்ளோஸ் ஆகலன்னா கண்ணி கொடுங்க. ஸோ நான் 1000 ரூபா உள்ளே கொடுத்துருந்தேன், அது அப்படியே காமிக்குது. டெபாசிட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் டு நாட் ரிமூவ் யுவர் கார்டுன்னு காமிக்கும். உங்களோட கார்டை ப்ராசஸ் முடியாமல் ரிமூவ் பண்ணாதீங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் உங்களோட கார்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மிஷினில் ரிசிப்ட் ஆப்ஷன் இல்லாதனால ரிசிப்ட் வரல. அவ்வளோதான், ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏதாவது டவுட்னா கீழே கமாண்டில் கொடுங்க. வேறு பேங்கை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமாண்டில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.